நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஹோம் ஸ்வீட் ஹோம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஹோம் ஸ்வீட் ஹோம் சேனல் இன்னைக்கு நம்ம ஹோம் ஸ்வீட் ஹோம் சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா எல்லாரோட ஃபேவரட் ஆன ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம்ங்க அதுக்கு இன்னைக்கு நான் ஒரு 6 உருளைக்கிழங்க தோல் உரிச்சி இந்த மாதிரி ஐஸ் வாட்டர்ல ஒரு 1/2 hour ஊற வச்சு வெச்சிருக்கேன்ங்க இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்றதுன்னு பாப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யிறதுக்கு உருளைக்கிழங்க கட் பண்ணி போங்க ஃபர்ஸ்ட் ஓரோ ரெண்டத்தியும் கட் பண்ணிருங்க சமமா ஆக்கிருங்க சமமா ஆக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வெச்சுக்கோங்க கொஞ்சம் திக்காவே கட் பண்ணுங்கங்க அப்பதான் கரெக்ட்டா இருக்கும் பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இப்ப ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேப் தெரியும்லங்க அந்த மாதிரி ஷேப்ல நம்ம ஒவ்வொன்னத்தையும் கட் பண்ணி எடுத்துருவோம் இங்க பாருங்க இந்த மாதிரி ஷேப் வரணும் இப்போ உருளைக்கிழங்கு ஃபுல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ இத வந்து ஒரு மிதமான சூட்ல இருக்கிற ஹாட் வாட்டர்ல கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு அந்த உருளைக்கிழங்கையும் நம்ம சேர்த்துருவோம்ங்க சேர்த்து ஒரு 10 to 15 minutes வந்து இதல ஊற விட்டுறலாம் இப்போ ஒரு 15 minutes ஆயிடுச்சுங்க இப்போ இத நம்ம இந்த மாதிரி ஒரு cloth-ல transfer பண்ணி நல்லா தடச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு cloth-ல ஃபுல்லா transfer பண்ணிட்டு இந்த மாதிரி தடச்சு எடுங்கங்க தண்ணி சுத்தமா இல்லாம தடச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா தடச்சு வச்சிருங்கங்க இப்போ நம்ம இத வறுத்து எடுத்துறலாங்க இப்போ gas stove-ல வந்து நான் கடாய் வச்சி கொஞ்சம் oil வச்சிட்டேங்க அது வந்து நல்லா காயட்டும் ஃபர்ஸ்ட் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அத ஆட் பண்ணி வறுத்து எடுப்போம்ங்க உருளைக்கிழங்கு நல்லா வேகற வரைக்கும் வறுக்கணும்ங்க சோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சி வறுத்து எடுங்க கருக கூடாது இப்போ பாருங்கங்க ஒரு 5 to 7 minutes ஆயிருக்குங்க மொத்தமா இந்த மாதிரி கலர் மாதிரி நல்லா வெந்ததக்கு அப்புறம் நம்ம எண்ணெயில இருந்து எடுத்துறலாங்க வெல்லே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃபுல்லா பொரிச்சு எடுத்ததக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் உப்பு கலந்துக்கோங்கங்க இந்த மாதிரி அப்புறம் கொஞ்சம் பெப்பர் கலந்துக்கோங்க கலந்துட்டு ஒரு கரண்டி வச்சி நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி அவ்ளோதாங்க நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இத நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ஹோம் ஸ்வீட் ஹோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू